ஹாய், என்னோட பேர் ரஹ்மான். டிக் டிக் படம் பார்த்துட்டு வரேன். படம் மோஸ்ட்லி ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபிலிம் சொல்கிறாங்க, பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து எந்த ஒரு மெனக்கடவு இருக்க மாதிரி தெரியல. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தார். மற்றபடி மோஸ்ட்லி இட்ஸ் போரிங் மூவி தான். இந்த மூவியை பற்றின பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் அட்டம். ஸ்பேஸில் எடுத்த மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஆன் ஹாலிவுட் ப்ரிமைஸ். நெகட்டிவ் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த தமிழோட கமர்ஷியலைசம் தான் ட்ரை டு பிரிங் இன். அண்ட் இன் மெனி இன்ஸ்டன்சஸ் இட் இஸ் மோர் ப்ரெடிக்டபிள் தென் அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு கீப் இட் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் த மூவி. மற்றபடி ஓவரால் இட்ஸ் வெரி குட் அட்டம் அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நம்ம இதில் தோத்து போனால் 4 கோடி மக்களோட உயிர் போயிடும். ரவி, பயப்படாத. என் பேர் சந்தோஷ்குமார். இப்போ டிக் 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 வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம் சொல்கிறாங்க, ஓகே. பட் ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க், விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக க்ரிப்பிங் ஆகுது. அதாவது வந்து சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் அந்த த்ரில்லிங் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதாவது ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்குது, ரொம்ப த்ரில்லாக இல்லை. அப்பப்போ கொஞ்சம் எக்காசிட் வர மாதிரி இருக்கு, பட் வி கோ பேக். அண்ட் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் ரொம்ப அந்த ரொமாட்டிக் ட்ராக், ஸ்பேஸில் போய் டான்ஸ் ஆடுறது இது மாதிரி இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஒரு நியூ அட்டம், ஒன் டைம் வாட்சம். பேர் ராஜா. அந்த படம் வந்து முதன் முதலாக வந்து போஸ்டரை பார்த்து இந்தியன் ஸ்பேஸ் மூவி நான் எப்படி இருக்கணும் ஒரு ஆச்சரியத்தோடு தான் வந்தேன். உண்மையிலே வந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். சாதாரண எல்லாமே ஹாலிவுட் மூவி பார்ப்பாங்க. இந்த ஹாலிவுட் மூவி தரத்தை வந்து தமிழ்நாட்டில் எடுத்து வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எல்லாமே ஃபேமிலி அட்ராசிட்டி, இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே இப்போ எஜுகேஷன் லெவலில் வந்து இந்த ஒரு ஸ்பேஸை பற்றி ஈஸியாக வந்து ஒரு புக் லெவல் இல்லாமல் ஒரு விஷுவலில் வந்து இதை காட்டி பசங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து இப்போ காஸ்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஹை லெவல் காஸ்டிங் இல்லாமல் இருக்கிற கம்மியான காஸ்டிங் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். Hi guys, this is Kaushik LM and you are watching Tik Tik Tik, what works, what doesn't. So Jayam Ravi, Nivetha Pethuraj starred, directed by Shakti Sondar Rajan. So it's India's first space film. It's something really new to Tamil cinema viewers for sure. So the plot is about an asteroid attack which can potentially cause a lot of damage to Tamil Nadu and how India's Defence Space Division has to stop it in just in time. So the plot involves attacking this particular asteroid with a huge missile which has to be stolen from a Chinese spaceship. So idhan plot. So the director Shakti Sondar Rajan on the table are the romance so song dance routine so vekkama, he has focused on the plot. Technically nallabadi execute panirukara padatha, art direction by Aziz Murthy, Ajax oda vfx work, Iman oda background score and songs, adhe mari cinematography idellame padathula vandha nalla oru standard la irukku. Konja comedy related vishayangal perusa work out avala Arjunan and Ramesh Tilak, but adu probably that has had to make a commercial compromise to make it more suitable to the masses. Are mari Jayaprakash and the character la and the twist and the subplot adum perusa work out avala. Aaron Aziz oda casting um or downer na sollanum, but padathula nariya plus points irukku. Munna sonna maadhiri idu kandipa oru new experience da. So for people who have seen Gravity, Interstellar, so adala paarkumbod okay, inda padathula irukra space related scenes and the technicalities and the modus operandi la konjam adha nyavagapaduthum, that to the superb scenes of Ravi floating in the space dangerously adha romba nalla irukku VFX la. So but and the Gravity maadhiri padangal la paakaravangalukku idu innume interesting and intriguing ah irukum. So adha inda padathoda genre calling card, because not every day you get to see such a film. So Kandipa, you can go to a big screen, watch this film. Ravi's son Aram irukkar, and the Kurumba part is like a beautiful story between the two, and avangala real life and nariya photos and videos we can get to see. And ma Nivetha Pethuraj irukanga padathla, namma mariya sonna mari thevalada romance and song dance la illama avangalkum kadai ottina oru part da. So both Ravi and Nivetha, they look very good on in all the space suits and the uniforms and the mari idala. So definitely it's a gutsy attempt na. So technically the film passes muster. Unnu konjam content la unnu konjam engaging ah, unnu konjam wow moments, more clapworthy scenes, more adventurous moments, more challenging episodes for the lead characters irundha unnume epoda padam fulfilling ah andirukum. And space la irukra and indo china confrontation scenes adalamo konjam vera maadhiri deal pannirukalam, but on the whole you can definitely give it a shot in a big screen. Yeah, thank you.